ஹாய், வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைட் ரூம் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் கற்றுக்க போகிறோம். இது எக்ஸ்பெஷலி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலர் கரெக்ஷன்ஸ்க்கு தான். ஸோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் தான் இதுவும். இது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஃபோட்டோஷாப்புக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் இது. இது அடோப் ப்ராடக்ட். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு எப்படி வந்துட்டு கலர் கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர். ஸோ நாமளும் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு, அதாவது ஃபோட்டோ எடிட்டிங் தெரியாதவங்களும் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கலர் கரெக்ஷன் வந்துட்டு பண்ணிட முடியும் அதில். ஸோ வாங்க சாஃப்ட்வேருக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் ஒரு ரெண்டு இமேஜ் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்த்துருவோம். ஸோ நம்ம ஒரு லைட் ரூம் அப்படிங்கிற சாஃப்ட்வேரை பொறுத்தளவு உங்களுக்கு லைட்டிங் இல்லாத இடத்துக்கெல்லாம் லைட்டிங் கொண்டு வர முடியும். லைட்டிங் ஓவராக இருந்ததுன்னா அது எக்ஸ்போசரை வந்துட்டு கம்மி பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு பண்ணிட முடியும். ஸோ நான் இதில் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு என்ன கற்றுத்தர போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம ஓவர் வியூ, இதில் வந்துட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்த்துருவோம். எப்பயும் போல் ஃபைலு, எடிட்டு, டெவலப்பு, ஃபோட்டோ, செட்டிங்கு, டூலு, வியூவு, விண்டோ, ஹெல்ப் இதெல்லாம் தான் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பர்டிகுலராக நமக்கு இப்போ ஒரு இமேஜை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரோ மார்க் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ணி லைப்ரரி, அதாவது லைப்ரரிக்குள்ளே எடுத்துகிட்டு வரக்கு உண்டான ட்ரைவை வந்துட்டு காமிக்கிறது, நேவிகேட்டரை, ப்ரீசெட்டு, என்னென்ன ப்ரீசெட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது, ஸ்னாப்ஷாட்டு, ஹிஸ்ட்ரி, நம்ம இது வரையும் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும், என்னென்ன டூல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு, கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு எங்கேருந்து எந்த ட்ரைவ்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர போகிறீங்களோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பர்டிகுலர் ஏரியா லொக்கேஷனில் வந்துட்டு நம்ம இதில் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இது தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இம்போர்ட் பண்ணி கொண்டு வரீங்கல்லவா, இதை வந்துட்டு நீங்கள் இங்கே லைப்ரரி அப்படிங்கிறதுல தான் வந்து வச்சுருப்பீங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் லைப்ரரி அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்த விஷயங்கள்லாம் மாறுது. ஸோ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்குது. இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த ஃபோல்டருக்குள்ளார எந்த ட்ரைவ் லொக்கேஷனில் இருந்து ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணுறீங்க, எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் வந்துட்டு இங்கே இருக்க ட்ரைவில் வந்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற ஃபோல்டர் மூலமாக நம்ம சேவ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு பண்ணிட முடியும். ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டி ட்ரைவ்லேருந்து வந்துட்டு ஒரு ரெண்டு இமேஜ் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த போர்ஷனை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, இந்த சென்டரில் இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கொண்டு வந்துருக்க இமேஜை எங்கே வந்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த சென்டரில் இருக்கிற லைப்ரரிங்கிற ஒரு போர்ஷன். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டெவலப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த டெவலப்பை பொறுத்தளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நீங்கள் கொண்டு வந்துருக்கிற இமேஜை நீங்கள் ஈஸியாக வந்துட்டு நாம் டெவலப் பண்ணி எடுத்துக்க முடியும். நாம் கொண்டு வந்திருக்கிற இமேஜை ஈஸியாக வந்துட்டு நாம் டெவலப் பண்ணிட முடியும். ஸோ அந்த விஷயத்தை தான் இங்கே வந்துட்டு நாம் பார்க்க போகிறோம். நம்ம கொண்டு வந்திருக்க இமேஜை நம்ம கலர் கரெக்ஷன் இதெல்லாம் பண்ணுவோம் அல்லவா, ஸோ அந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்துட்டு டெவலப் அப்படிம்பாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மேப்பு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டெவலப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் இங்கே இருக்குது. இந்த சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இருக்கும். ஹிஸ்டோகிராமுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி அதோட கிராஃப் மாதிரி. ஸோ ஆர்ஜிபி வேல்யூ வந்துட்டு அந்த கலர் கரெக்ஷன்லாம் நீங்கள் பண்ணுறீங்கல்லவா, ஸோ அந்த கலர் கரெக்ஷன் வேல்யூலாம் வந்துட்டு இது வந்துட்டு மேப்பு. இது நம்ம அடுத்து இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஹிஸ்டோகிராம்னா என்னென்னு பார்த்துருவோம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட இந்த இமேஜோட ஆர்ஜிபி வேல்யூ வந்துட்டு ஒரு கிராஃப் மாதிரி இருக்கும். ஸோ ஆர்ஜிபி வேல்யூ வந்துட்டு நீங்கள் ஒரு கிராஃபாக வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழே டெம்பரேச்சர், எக்ஸ்போசர், ஹைலைட்டு, கிளாரிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு கர்வேச்சர், டோன் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க.
அதுக்கு அடுத்தது வந்துட்டு ரீஜியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் வந்துட்டு ஹைலைட் பண்ணுறது, லைட்டிங், டார்க்கிங், ஷேடோ இதெல்லாம் வந்துட்டு பண்ணிக்கலாம். அப்புறம் கலர் கரெக்ஷன் பண்ணுறதெல்லாம் இருக்கும், ஹைலைட்ஸ் இருக்கும். அப்புறம் வந்துட்டு டீட்டெயில் கொடுக்கறது, ஷார்ப்னஸ் இது பண்ணுறது, ஸோ லியூமினாஸ்டிக் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இருக்கும். ஸோ இது டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த இமேஜோட லைட்டிங்கை வந்துட்டு மாற்றுறதுக்கு உண்டான விஷயம், இந்த எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த டெவலப்மெண்ட்டில் வந்துட்டு இந்த சைடில் ரைட் சைடில் வந்துட்டு இருக்கும் நமக்கு. அதாவது இந்த சைடில் ரைட் சைடில் இங்கே காமிக்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்துட்டு நமக்கு உண்டான ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைட் ஷோங்கிறது வந்துட்டு நம்ம நார்மலாக ஸ்லைட் ஷோலாம் பண்ணுவோம்லவா, ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது. அப்புறம் புக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது தனியாக பார்ப்போம் என்ன விஷயங்கள். அதே போல் தான் ஆல்பம் மாதிரியே தான். ஸோ அதுக்கு அடுத்தது பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பிரிண்ட்டுங்கிறது என்னென்னா, நம்ம இந்த ஃபோட்டோவை எப்படி அவுட்புட் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது. வெப் அப்படிங்கிறது நாம் இமேஜ் எடிட் பண்ண இமேஜை ஒரு அதாவது HTML ஃபைலாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி, அதாவது வெப் ப்ரீவியூ வந்துட்டு நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இதில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நாம் ஒரு ரெண்டு இமேஜை வந்துட்டு நம்ம உள்ளே வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த லைட் ரூம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு நான் இந்த இமேஜ் வந்துட்டு நான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இமேஜ் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கீழே இருக்க ஏரோ மார்க்கை நான் கிளிக் பண்ணினேன் அப்படின்னா நான் வந்துட்டு என்ன கரெக்ஷன் பண்ண போகிறனோ அது வந்துட்டு எனக்கு கீழே வந்துட்டு டிஸ்பிளேயில் தெரியும். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டைம்லைன் மாதிரி தெரியும். ஸோ இது வந்துட்டு டைம்லைன் கிடையாது ஆக்சுவலி, இதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டார் ரேட்டிங்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு எந்த மாதிரி இருந்தது பிஃபோர் ஆஃப்டர் அதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்க முடியும். அதே போல் இது இந்த ஸ்லைட் ஷோலாம் வந்துட்டு பண்ணும்போது இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இது வந்துட்டு வியூவு XY வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பிஃபோர் ஆஃப்டர்லாம் வந்துட்டு பார்க்குறீங்களவா அந்த மாதிரி வியூலாம் அதில் வந்துட்டு பார்த்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு இமேஜை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அது எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஃபைலில் போய்ட்டு நியூ கேட்லாக் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நியூ கேட்லாக் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு உங்கள்கிட்ட நேம் கேட்கும் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ எந்த லொக்கேஷன்லேருந்து அந்த இமேஜ் எடுத்துகிட்டு வர போகிறீங்க, என்ன மாதிரி கரெக்ஷன் வந்துட்டு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு அது கேட்கும். ஸோ நான் வந்து ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த இமேஜ் வந்துட்டு தெரியுது ரைட். இதில் இந்த டெவலப் அப்படிங்கிறதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கலர் கரெக்ஷன் ஈஸியாக வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இதில் வந்துட்டு கலர் கரெக்ஷன் தெரியாதவங்களும் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பண்ணிட முடியும். அதுக்கு முதல்ல நம்ம இந்த ஹிஸ்டோகிராம் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ஃபோட்டோ என்ன இதில் வந்துட்டு எடுக்கப்பட்டது, என்ன ஸ்பீடு ரேட்டிங்கில் வந்துட்டு எடுக்கப்பட்டது, ISO என்ன, எத்தனை ஃபோக்கல் லென்த்து, அதே போல் அப்பேச்சர் எவ்வளோ, எவ்வளோ சட்டர் ஸ்பீடு அப்படிங்கிற விஷயம்லாம் வந்துட்டு இந்த ஹிஸ்டோகிராம் கீழே வந்துட்டு தெரியும். ஸோ ஈஸியாக இருக்கும், இதெல்லாம் நமக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குது, க்ராப் இருக்குது, ஸ்பாட் ரிமூவ் இருக்குது, ஸோ ஐட்ராப் ரிமூவர் மாதிரி ஒன்று இருக்குது, ரெட் ஐ ரிமூவர் ஒன்று இருக்குது, கிரேடியன்ட் இருக்குது, அப்புறம் ரேடியல் ஃபில்டர் இருக்குது, அதுக்கடுத்தது ப்ரஷ் அப்படிங்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரஷஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா பேசிக் எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு நம்ம பேசிக் எடிட்டிங் தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் மோடை வந்துட்டு மாற்றாது, டிண்ட்டும் வந்துட்டு அந்த கலரோட மோடை மாற்றுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். எக்ஸ்போசருங்கிறது வந்துட்டு லைட்டிங் இது பண்ணுறது, கான்ட்ராஸ்ட்டுங்கிறது வந்துட்டு கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அது கீழே இருக்கிறது வந்துட்டு ஹைலைட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹைலைட் வெளிச்சமாக இருக்கிறது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு பர்டிகுலராக ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கெலாம் இது யூஸ் ஆகும். ஷேடோஸுங்கிறது வந்துட்டு அந்த இமேஜில் இருக்கிற நிழல் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது. ஒயிட் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது பிளாக். ஸோ எங்கெல்லாம் பிளாக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்துட்டு ஃபைண்ட் பண்ணிக்க முடியும் இதை வச்சு. சரி, இப்போ வந்துட்டு நான் இதை வந்துட்டு எனக்கு கலர் கரெக்ஷன் தெரியாது, ஆனால் நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த ஆட்டோ டோன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, இதை ஜஸ்ட்டு நான் கிளிக் பண்ணேன்னா போதும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு ஆட்டோ டோன் வந்துட்டு அப்ளை ஆகிடும். ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள், எக்ஸ்போசர்லாம் வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதை நான் பார்க்கணும், ப்ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா நான் ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ப்ரிவ்யூக்கு போவோம். ஸோ இப்போ வந்துட்டு இதில் போயிட்டு
ஜஸ்ட்டு வந்துட்டு பிஃபோர் இது, இது வந்துட்டு ஆஃப்டர். உங்களால் அதை வந்துட்டு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பிஃபோர் ஆஃப்டர் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். நான் எனக்கு கலர் கரெக்ஷனே தெரியாது, பட் நான் வந்துட்டு ஒரு இமேஜுக்கு வந்துட்டு பர்டிகுலராக வந்துட்டு நான் கலர் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் ஈஸியாக வந்துட்டு ஆட்டோ கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். சரி, இன்னொரு இமேஜ் எடுத்துகிட்டு நான் அந்த மாதிரி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்த இமேஜ் எடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கலர் கரெக்ஷன் நான் ஒன்றும் எதுவும் அப்ளை பண்ணலை. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட்டு நான் ஆட்டோ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எனக்கு கலர் கரெக்ஷன் ஆகிருக்குது. பாருங்கள், எக்ஸ்போசர்லாம் வந்துட்டு நகர்ந்துருக்கு, ஹைலைட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நகர்ந்துருக்குது. ஸோ இது வந்துட்டு நமக்கு கலர் கரெக்ஷனே தெரியல அப்படின்னாலும் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்துட்டு கலர் கரெக்ஷன் இந்த லைட் ரூமில் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நான் ரீசெட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எனக்கு எல்லாமே ஜீரோ வேல்யூக்கு மாறிவிடும், ரீசெட் ஆகிடும். சப்போஸ் எனக்கு வந்துட்டு இந்த பிஃபோர் ஆஃப்டர் வேண்டாம் அப்படின்னா இங்கே பிஃபோர் ஆஃப்டர் வேண்டாங்கும் போது நம்ம அதை மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போய்ட்டு மாற்றிக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பிஃபோர் ஆஃப்டர்லேயே வந்துட்டு இந்த ஸ்லைடிங், அதாவது இந்த கிராஸ் லைன் இருக்குல்லவா, டிவிஷன் லைனு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு விதமாக இருக்குது. ஸோ எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அது கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் அதை எடுத்துக்க முடியும். பாருங்கள், டாப் வியூ கீழே, அதுக்கடுத்தது ஆஃப்டர், அந்த மாதிரிலாம் நம்ம ஈஸியாக வந்துட்டு மாற்றிக்கவே முடியும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நாம் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ரைட், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ், இந்த இமேஜோட டெம்பரேச்சர், டின்ட்டு, எக்ஸ்போசர், கான்ட்ராஸ்ட்டு, ஹைலைட்டு, ஷேடோ, ஒயிட்னஸ்ஸு, பிளாக்கு, கிளாரிட்டி, ஹேஷு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், வைப்ரன்ஸ், இதெல்லாம் இருக்குது. ரைட், இப்போது இந்த இமேஜுக்கு நான் ஜஸ்ட்டு இப்போ அடுத்த இமேஜ் எடுத்துக்கிறேன். அடுத்த இமேஜ் எடுத்துகிட்டு இதுக்கு வந்துட்டு நான் மேனுவலாக வந்துட்டு எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பேசிக் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி மேனுவலாக வந்துட்டு கொடுக்கறது. ஜஸ்ட் இந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறத வந்துட்டு நான் இப்படி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணேன்னா பாருங்கள், அந்த இமேஜில் இருக்கிற கலர்ஸோட இதெல்லாம் வந்துட்டு வேல்யூலாம் இன்க்ரீஸ் ஆகிறது, டிக்ரீஸ் ஆகிறதெல்லாம் வந்துட்டு இந்த ஹிஸ்டோகிராமில் வந்துட்டு என்ன கலர் வந்துட்டு அதிகமாக தெரியுது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த ஹிஸ்டோகிராமில் இந்த இந்த போர்ஷனை பர்டிகுலர் நான் நகர்த்தினோம்னாலும் நமக்கு வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஷேடோ இதெல்லாம் வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகிறது நல்லாவே தெரியும். ஜஸ்ட் நான் இதை ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நான் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோ எக்ஸ்போசர் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் வந்துட்டு எக்ஸ்போசர்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கேன், டோன் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு நான் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் கலர் மோடு மட்டும் நான் ஜஸ்ட் வந்துட்டு மாற்றுறேன். ஜஸ்ட்டு கலர் மோடு நமக்கு எந்த மாதிரி வேணுமோ ஸோ அந்த மாதிரி நான் மாற்றிக்கிறேன். ஸோ நல்லா க்ரீனிஸாக வேணும்னா அந்த க்ரீனிஸ் ஃபீல் கொண்டுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு நார்மலாக வச்சுட்டு இந்த டிங்ட்டுங்கிறத வந்துட்டு பார்த்திங்கன்னா கலரை வந்துட்டு நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ நான் அந்த க்ரீனை வந்துட்டு ஹைலைட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே வந்துட்டு க்ரீன் அதிகமாக இருக்கிறதுனால நான் க்ரீனை வந்துட்டு ஹைலைட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு ப்ரிவியூவில் போய் பார்த்தோம்னா உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்த்துக்க முடியுது. பாருங்கள், பிஃபோர் இப்படி இருந்தது, ஆஃப்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியுது எப்படி இருக்குங்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு அடுத்து நாம் பண்ண போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்துட்டு நாம் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துக்கிறோம். ஸோ ஆட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து இதில் நம்ம ஜஸ்ட்டு இந்த டெம்பரேச்சர் இது மட்டும் மாற்றினோம்னா இது ஈவினிங்காகவும் மதியமாகவும் மாறுறதுக்கு இதெல்லாம் பார்க்க முடியுது. பாருங்கள், ஸோ நல்லா லைட்டிங் இருக்கும்போது ஒரு அதாவது அந்த இதே மாறுது, காலையில், மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் சொல்லிவிட்டு அந்த மோடே வந்துட்டு மாறுது. ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றிக்க முடியும்.
ஸோ இது எந்த மாதிரி நமக்கு வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு இந்த மாதிரி டெம்ப்ரேச்சர் வந்துட்டு நான் கம்மி பண்ணும்போது ஸோ அது வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த இமேஜ் பார்க்குறதுக்கு. ஸோ ஹைலைட் பண்ண வேண்டியதை நம்ம அழகாக ஹைலைட் பண்ணி காமிச்சிட முடியும். ஸோ நான் இதில் வந்துட்டு கொஞ்சம் இந்த ப்ளூயிஷ் கலந்த மாதிரியான விஷயத்தை வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா வாட்டர் இருக்கிறதுனால. ஸோ இதில் வந்துட்டு நான் ப்ரீவியூ பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இதில் போய்ட்டு பிஃபோர் ஆஃப்டர் கிளிக் பண்ணேன்னா, ஸோ இது பிஃபோர், இது வந்துட்டு ஆஃப்டர். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இந்த வாட்டருக்கும் இந்த வாட்டருக்கும் வந்துட்டு எப்படி கலர் கரெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். சப்போஸ் எனக்கு க்ரீன் வந்துட்டு எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம எப்படி க்ரீன் வந்துட்டு அதிகப்படுத்தலாம். ஸோ இந்த இமேஜில் க்ரீன் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம க்ரீனுக்கு போகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இங்கே வந்துட்டு க்ரீன் அதிகமாக இருக்கிறதுனால நான் இந்த க்ரீனுக்கு போகிறேன். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல சேஞ்சஸ் தெரியுது என்னோடய இதில் வந்துட்டு, குவாலிட்டி வந்துட்டு நல்லாவே தெரியுது. ஸோ இந்த ஹைலைட்டுங்கிறத யூஸ் பண்ணி நம்ம இமேஜ் கூட இதை வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஹைலைட் வேணுமோ வச்சுக்கலாம். ஷேடோ அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷேடோ வந்துட்டு தெரியுதுங்களா, இங்கே ஷேடோ வந்துட்டு மாறுறது உங்களால் நல்லாவே பார்க்க முடியும். ஸோ இந்த பிளாக் அப்படிங்கிறது ஒயிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத வந்துட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மட்டும்தான் இது. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ. இதுக்கு அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த ப்ரீவியூ நம்ம பார்த்துட்டு ஜஸ்ட் இது பாருங்கள், எல்லா வியூலையும் நம்ம பார்த்துக்க முடியும் எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்துட்டு ஜஸ்ட் இப்படி ஃபுல் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இதுக்கு அடுத்து ஃபைலில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுல இந்த 100%னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 100%ல் வச்சுட்டு ஜேபேக் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். எக்ஸ்போர்ட் எங்கே ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடணும். எக்ஸ்போர்ட் டு சிடிஆர் டிவிடி அதெல்லாம் கேட்கும், ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது மாதிரி எது வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். ஹார்ட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா ட்ரைவுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகும். எந்த இடத்துக்கெல்லாம் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிட முடியும். நான் டி ட்ரைவில் லைட் ரூம் கிளாஸ் 1 அப்படிங்கிறதுக்குள்ளார வந்துட்டு இந்த இமேஜ் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகே, ஜஸ்ட் அதே நேம் தான், யூஸ் இன்ஸ் நேம். ஓகே, இப்போ வந்துட்டு அது எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ரைட், இப்போ நமக்கு எந்த இமேஜ் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆகணுமோ அந்த இமேஜை வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே அவுட்புட் வந்துட்டு நம்ம எடுத்து பார்த்துக்க முடியும். ஸோ இதுலேயும் வந்துட்டு நம்ம டெம்பரேச்சர் வந்துட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணும்போது அந்த கலர் டோன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மாறும். ஸோ இங்கே வந்துட்டு ஸோ இந்த மாதிரி நான் மாற்றிக்க முடியும். நான் ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துட்டு ப்ரிவ்யூ வந்துடும். ஸோ இதை வந்துட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபைலில் போய்ட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போர்ட் ஆகும். எந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணணுமோ அது மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது எக்ஸ்போர்ட்டில். ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயமா இருக்கும். ஸோ நான் என்ன பேரில் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த பேரில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நான் ஹார்ட் ட்ரைவ்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ் அதே என்ன ஒரிஜினல் நேமில் இருக்கோ அதுலேயே நான் சேவ் பண்ண சொல்லிடுறேன். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு லைட் ரூம் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளார எனக்கு சேவ் ஆகிடுது. ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக பார்ப்போம்.
இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.